வணக்கம் இன்னைக்கு ஆன்மீகம் பகுதியில் வித்தியாசமான விநாயகர் கோவில்கள் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக முக்குருணி பிள்ளையார் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் மீனாட்சி அம்மன் சன்னிதியிலிருந்து சுவாமி சந்நிதிக்கு செல்லுகின்ற வழியில் இந்த முக்குருணி பிள்ளையாரை நாம் தரிசிக்கலாம் இவர் எட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக கம்பீரமாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஆண்ட நாயக்க மன்னர்களில் திருமலை நாயக்கர் ரொம்பவே பிரசித்தி பெற்றவர் இவர் எழுப்பிய அரண்மனை தான் திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி கோவிலில் பல திருப்பணிகளையும் இவர் செய்துள்ளார் இந்த கட்டுமான பணிகளுக்கெல்லாம் தேவைப்படுகின்ற மண்ணை வந்து அவர் சேகரித்த இடம்தான் வண்டியூர் தெப்பக்குளம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த மாதிரி மண்ணை சேகரிக்கும் பொழுது பூமிக்கடியில் ஒரு மிகப்பெரிய கல் ஒன்று கிடைத்ததாம் ஆனால் அந்த கல்லை முழுமையாக வெளிக்கொணர முடியலை அன்றிரவு திருமலை மன்னருடைய கனவில் விநாயகர் தோன்றி இந்த கல்லில் என்னுடைய சிலையை நீ செதுக்கினாய் என்றால் இந்த கல் வெளிவருவதற்கு நான் உதவி புரிவேன் அப்படின்னு சொன்னாராம் அதன்படியே விநாயகரை வணங்கி அந்த கல்லை வெளிக்கொணர்ந்தார்கள் அதில் விநாயகருடைய உருவத்தையும் படித்தார்கள் அந்த விநாயகர் தான் முக்குருணி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறதுனால இவரை வணங்குபவர்களுக்கு எம பயம் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை பிள்ளையார் சதுர்த்தி நாளில் இந்த விநாயகருக்கு மிக பெரிய ஒற்றை கொழுக்கட்டை ஒன்றை நைவேதியம் செய்கிறார்கள் இந்த கொழுக்கட்டை செய்வதற்கு மூன்று குருணி அரிசி தேவைப்படுகிறது அதாவது குருணி அப்படிங்கிறது பண்டைய பாண்டிய நாட்டினுடைய முகத்தலளவையாகும் ஒரு குருணி அப்படின்னா நான்கு படி மூன்று குருணினா பனிரெண்டு படிகள் பனிரெண்டு படிகள் அரிசியினை இடித்து மாவாக்கி ஒரே பெரிய குழக்கட்டையாக இதனை செய்கிறார்கள் இதனை விநாயகருக்கு நிவேதனம் செய்து அதற்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் அதனால தான் இவரை முக்குருணி விநாயகர் என்று அழைக்கிறார்கள் என்று சொல்றாங்க இந்த முக்குருணி விநாயகர் சந்நிதி முன்புள்ள விளக்குகளில் திருமலை நாயக்கருடைய உருவமும் அவரது குடும்பத்தினர் உருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது அடுத்து விபூதி விநாயகரை பற்றி பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய பொற்றாமரை குளக்கரையில் கன்னி மூலையான தென்மேற்கு மூலையில் விபூதி விநாயகர் அருள் பாலிக்கிறார் விபூதி அப்படின்னாலே மேலான செல்வம் என்று பொருள்படும் எனவே இந்த பிள்ளையார விபூதியால் அபிஷேகம் செஞ்சு வணங்கினா செல்வம் சேரும் வளமை வரும் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இதில் சிறப்பு என்னன்னா இவரை தரிசிக்கும் பக்தர்கள் தாங்களே தங்கள் கைகளாலேயே இந்த விநாயகருக்கு விபூதி அபிஷேகம் செய்விக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் பிள்ளையாரை தொட்டு விபூதியால் அபிஷேகம் செய்யலாம் நாமளே அவரை தொட்டு வணங்கும் பொழுது மேலான ஒரு பக்தி உணர்வு ஏற்படுவதை உணர முடியும் அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது உணரத்தான் முடியும் முக்கியமாக குழந்தைங்க கையால் விநாயகருக்கு இந்த விபூதி அபிஷேகம் செய்ய சொன்னீங்கன்னா அவங்கள அறியாமலே ஒருவித பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் அவர்கள் அந்த விநாயகரை வழிபடுவதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அடுத்த முறை மீனாட்சி கோவில் போனீங்கன்னா தவறாமல் இந்த விநாயகரை வழிபட்டு பயனடையுங்கள் இவரை வணங்கினா வாழும் காலத்தில் பெரும் பொருளும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சம் என்னும் நிலை செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அடுத்ததா திருக்கடையூர் கோவிலில் அருள் பாலிக்கின்ற கள்ளவாரண விநாயகரை பற்றி பார்க்கலாம் தேவர்கள் அமிர்தம் எடுக்க பார்க்கடலை கடைஞ்சப்ப விநாயகரை நினைக்கவும் வழிபடவும் மறந்து போனாங்களாம் இதனால கோபமடைஞ்ச விநாயகர் அமிர்த கலசத்தை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டாராம் தேவர்கள் கலசத்தை காணாம விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க விஷ்ணுவும் விநாயகரிடம் சென்று வழிபட்டு அமிர்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றாராம் தேவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து விநாயகரை சென்று வணங்கி மன்னிப்பு கேட்டு வழிபட்டார்களாம் இதனால் மனம் இறங்கிய விநாயகர் தேவர்களுக்கு அமிர்த கலசத்தை வழங்கினார் தேவர்கள் அமிர்தத்தை உண்டு அமரத்துவம் பெற்றனர் அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தினால இந்த தல விநாயகரை கள்ள வாரண விநாயகர் என்று அழைக்கிறார்கள் பேச்சு வழக்கில் கள்ள விநாயகர் என்று இந்த பெயர் மாறிவிட்டது இவருடைய துதிக்கையில் அமுத கலசம் உள்ளது இவரை வழிபட்டால் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது முருகனைப் போலவே விநாயகருக்கும் ஆறு படைவீடுகள் உள்ளன அந்த வகையில் இந்த விநாயகர் மூன்றாம் படை வீட்டுக்கு அதிபதியாக இருக்கின்றார் பட்டர் தன்னுடைய அந்தாதியை பாடத் தொடங்குவதற்கு முன்பாக இந்த கள்ள விநாயகரை புகழ்ந்து பாடியது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரை பற்றி பார்க்கலாம் பேச்சு வழக்கில் தான் பொல்லா பிள்ளையார்னு சொல்கிறோமே தவிர உண்மையில இவரை பொல்லா பிள்ளையார் என்று தான் அழைக்க வேண்டும் ஏன்னா உளியால இவருடைய சிலை செதுக்கப்படாததுனால பொல்லா பிள்ளையார் என்று சொல்கிறார்கள் பொல்லா அப்படின்னா செதுக்கப்படாத என்று பொருள்படும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பாடிய தேவார பாடல்களையெல்லாம் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்த நம்பியுடைய தந்தை திருநாரையூரில் உள்ள விநாயகர் கோவிலில் தினமும் பூஜை செய்து நிவேதனம் செய்வது வழக்கமாகும் ஒரு முறை தந்தையார் வெளியூர் போனதினால நம்பியாண்டார் நம்பியே கோவிலுக்கு போய் நிவேதனம் செய்யும்படியாக ஆயிற்று இவரும் பொங்கலை படைத்து விநாயகரிடம் சாப்பிடும்படியாக கேட்டாராம் நேரம் கடந்து கொண்டே போகிறது விநாயகர் சாப்பிடவே இல்லை இதனால் மனம் வருந்திய நம்பி விநாயகர் சிலை மீதே முட்டிக்கொண்டு அழுதாராம் இதனால் மனம் இறங்கிய விநாயகர் பொங்கலை ஏற்றுக்கொள்கிறார் எனவே அன்னைக்கு கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படலை ஏன்னு கேட்டால் விநாயகர் பொங்கலை சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு நம்பி சொல்கிறாரு இதை யாருமே நம்பலை இந்த செய்தி மன்னர் ராஜராஜ சோழனுக்கு போகிறது தகவல் கேள்விப்பட்ட மன்னர் உண்மையை அறிய வேண்டும் அப்படிங்கிறதுனால ஆவல் கொண்டு பொங்கலோடு போய் கோவிலுக்கு போகிறாரு அதை நம்பியிடம் கொடுத்து விநாயகருக்கு நிவேதனம் பண்ணும்படி சொன்னாராம் நம்பியும் விநாயகருக்கு பொங்கலை நிவேதனம் செய்கிறார் ஆனால் விநாயகர் சாப்பிடாமல் தாமதிக்கிறார் விநாயகரின் மீது நம்பியாண்டார் நம்பி பக்தியோடு பொங்கலை உண்ணும்படியாக பாடுகிறார் அதுவே இரட்டை மணி மாலை எனப்படுகிறது நம்பியின் பக்திக்கு இறங்கி விநாயகர் அனைவரும் அறிய பொங்கலை ஏற்றுக்கொண்டாராம் மேலும் இந்த தலத்துக்கு மற்றொரு பெருமையும் உண்டு தேவார பாடல்களை தொகுக்க ராஜராஜ சோழன் முயற்சி செஞ்சப்ப அவருக்கு பாடல்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை நம்பியாண்டார் நம்பியுடைய பெருமையை கேள்விப்பட்டு மன்னர் தனக்கு உதவும்படி நம்பிக்கிட்ட கேட்டாராம் நம்பியும் விநாயகரிடம் முறையிட அப்பொழுது விநாயகருடைய குரல் அசரீரியாக ஒலித்ததாம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தென்மேற்கு மண்டபத்தில் திருமுறை சுவடிகள் இருப்பதாக அந்த குரல் கூறியது இன்னிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மேற்கு உள் பிரகாரத்தில் திருமுறை காட்டிய விநாயகர் சந்நிதி அப்படிங்கிறது இருக்கு சோழ மன்னனும் திருமுறைகள் வைக்கப்பட்டிருந்த அறையை திறந்து திருமுறைகளை வெளிக்கொணர்ந்தது வரலாறு எல்லா இடங்கள்லையும் தொப்பையோடு தான் நம்ம விநாயகரை பார்த்துருப்போம் ஆனால் இங்கு உள்ள விநாயகர் ஒட்டிய வயிற்றோடு காட்சி தருகிறார் பக்தர்களின் நலனுக்காகவும் தமிழுக்காகவும் ஓடி உழைத்ததால் தொப்பை கரைந்து காணப்படுகிறார் என்று கூறப்படுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி